செடியோட பேசுங்க பூக்குங்க ஒன்று வேணா எங்கள் அப்பா நம்மால்வார் எங்கள் அப்பா நம்மால்வார் ஒரு வீட்டுக்கு போகிறார் ஒரு பலாமரம் ரொம்ப நாளாக நட்டு வச்சு இது பூக்களை காய்க்கல அந்த பெற்றோர்கள் குறைபட்டுக்கிறாங்க இது மலட்டு மரம் ஆயிடுச்சு வெட்ட போகிறோன்றாங்க அவர் ஒன்றுமே செய்யலை போய் அந்த மரத்தை இரு கட்டி பிடிச்சிக்கிட்டார் கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறாரு ஏண்டா ஏப்பா ஏன் இந்த பழியை சுமக்கிற நீ பூத்து காய்ச்சி விடியா உன்னை நம்பி இவ்வளகாலாம் வளர்த்துட்டாங்க இல்லையா பாவம் இல்லையா அவங்க என்னையா ஏன் அந்த பழி சொல்ல நீ கொடுக்குற காய்ச்சி விடியா நல்லா இருப்பையா நீ காய்ச்சி விடியா உன்னை நம்பி வளர்த்தவங்களை ஏமாற்றி விட்றாதையா பேசுகிறாரு நான் விளையாட்டுக்கு சொல்லுறது நடந்தது சத்தியம் பேசிகிட்டே இருக்கார் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு அவன் காய்ச்சிருவான் நீங்கள் வெட்டீராதையா அவனை நம்புங்க அவன் செஞ்சிரும் அவங்கள ஏமாற்ற மாட்டான்ட்டு போயிட்டார் அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து போகிறாரு போன பிறகு அவங்க வீட்டில் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது பலாப்பழத்தை கீறி வைக்கிறாங்க சுவையாக இருக்கே அப்படின்னு கூட்டி வந்து காட்டுறாங்க உங்கள் ஆள் காய்ச்சதான் நீங்கள் சொன்னோன்னே காய்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் பூச்சிக்கு அதுக்கு உயிருக்கா இது செடிக்கு உயிருக்கா அதுக்கு இருக்கா அதெல்லாம் பேசக்கூடாது இருக்குது இருக்கு அதையே அதனால தான் உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்குங்கிறோம் வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் பேச நாங்கள் வந்தவர்கள் பூமியை காப்பாற்றாது நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லுவேன் மகன் இந்த பூமி தான் நம்மளை காப்பாற்றணும் சாமி கூட காப்பாற்றாது சாமியும் சேர்த்து இந்த பூமி தான் காப்பாற்றணும் பூமி ரெண்டா பழம் தான் கோயிலும் உள்ளே போகணும் ராஜா நிலநடுக்கம் வந்து பூமி ரெண்டா விரிஞ்சின்னு வச்சுக்கங்க சாமி பூமி எல்லாம் பூமிக்குள்ளே போயிடுவார் பூமி எவ்வளவு உயர்ந்தது என்று நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் இங்கே பாருங்க ஐயா அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதுறாங்க கவிக்கும் அப்துல் ரஹ்மான் என்ன சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதர் சொன்னார் தாய் உன்னை சுமப்பதோ பத்து மாதம்தான் ஆனால் தாய் நிலம் சுமப்பதோ நீண்ட காலம் நீ அன்னையின் மடியிலிருந்து இருந்து கீழிறங்கி அடி எடுத்து வைத்தது பூமி தாயின் நெஞ்சில் தானே நீ இறந்த பிறகு எரிந்தோ புதைந்தோ எருவாவதும் அவள் மடியில் தானே நிலத்தை இழந்தீர்கள் என்றால் நீங்கள் பலத்தை இழந்து விடுவீர்கள் பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழந்து விடுவீர்கள் எனவே நண்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை உங்கள் அன்னை பூமியை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என்று எழுதுகிறார் அதை தமிழ் இளம் தலைமுறையினர் கவனத்தில் வச்சுக்கணும் இதில் என்னென்னா கவிக்கு ஐயா அப்துல் ரமான் என்ன சொல்கிறாங்க தாய் நம்மளை பத்து மாதம் கருவறையில் சுமக்கிறா பிறக்கிறோம் வளர்கிறோம் நீண்டகாலம் இந்த பூமி தாய் நம்மளை சுமக்கிறா பிறகு நம்ம இறந்துடுறோம் இறந்த பிறகு பெற்ற தாய் பிணமென்று ஒதுக்குறா கட்டிய மனைவி ஒதுக்குறா பெற்ற பிள்ளைகள் உதுக்குறாங்க உற்றார் உறவினர்லாம் உதக்குறாங்க ஆனால் நீ பிணமாக பிறவும் என் கருவறைக்கில் உன்னை ஏந்திக் கொள்வது நான் தான் என்று பூமி சொல்லுது மறுபடியும் தன் கருவறைக்கில் தாங்கி கொள்றா இந்த பூமி தாய் அப்ப பூமி எவ்வளவு சிறந்தது என்பதை பாருங்க எவ்வளவு உயர்ந்தது என்பதை பாருங்க இந்த ஒரு பூமி தான் நம்ம வச்சிருக்கோம் இது உங்களுடையது இல்லை என்னுடையது இல்லை உலகத்தில் பல லட்சக்கணக்கான உயிர்களினுடையது இந்த உலகம் இன்னும் ஒரு தலைமுறைக்கானது இந்த பூமி உங்கள் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளை வழி வழியே வருகிற உங்கள் சந்ததியினருக்கானது இந்த தேசம் இதை அவர்கள் வாழ்வதற்கான பூமியாக விட்டுவிட்டு செல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்று கடமை நீங்கள் மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போவதற்கு உங்களுக்கு யாருக்கும் அந்த உரிமையை தரலை இந்த மலைகள் உங்களுக்கானதல்ல பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை உங்களுக்கு கொடுத்த கொடை அது இன்னொரு தலைமுறைக்கானது நீங்களே நொறுக்கி கல்குவாரியாக காசாக்கி விட்டு போக முடியாது நீ எல்லாத்தின் நொறுக்கி நொறுக்கி காசை கொண்டு போய் நீ வங்கியில் வைக்கிற எல்லாத்தையும் சொல்கிறேன் ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த ஸ்டாலின்னு ஈலின்னு எல்லாத்தையும் பல லட்சக்கணக்கான கோடி இருக்கும் ஆனால் வங்கி நீங்கள் போட்டு வச்ச வங்கியெல்லாம் வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தராது அது விவசாயி தான் தரணும் எந்த விவசாயி கட்டி நிற்கிறானே இந்த விவசாயி தான் நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா நல்லா கவனிச்சுக்கணும் எத்தனை ஜியும் அலைபேசி ஃபோன் வரும் செல்ஃபோன் வரும் செவன் ஜி நைன் ஜி டென்ஜி லெவன் ஜி வரும் டுவல் வரும் நீ ஆனால் கஞ்சி விவசாயி தான் ஊற்றணும் அதான் மறந்துடக்கூடாது எந்த தொழிற்சாலையும் அரிசி வறுப்பை உற்பத்தி செய்கிறது இல்லை அது நிலத்திலேருந்து தான் வரணும் அந்த நிலத்தை பறித்து கொண்டால் சோத்துக்கு மண்ணை தான் தீங்கணும் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு சோமாலியா இன்னொரு எத்தியோப்பியா இன்னொரு நைஜீரியா இன்னொரு வெனிசுலாவாக உன்னாடு என்னாடு மாறுவதற்கு முன்பு எச்சரிச்சுக்கணும் அதுக்கு என்ன வழி ஒரே வழி தான் விவசாயிக்கு ஓட்ட போட்டு வீட்டில் இருந்துட்டு மீதியை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ ஒன்றுங்கே வேணாம் மீத்தேனுக்கு நீ போராட வர வேணாம் ஹைட்ரோ கார்பனை எப்படி மூடுறதுன்னு தெரியும்னா நியூட்ரன் ஆய்வு எப்படி மூடுறது அதெல்லாம் நானும் பார்த்துக்குவோம் நீ ஓட்டை போட்டு பேசாம நீ ஓட்டுக்கு வர வேண்டியதே இல்லை யாருக்கு போட்டோன்னு கூட சொல்லாத நீ பாட்டுக்குரு நீ மௌனம் ஆயிரு எதுக்கு போட்டால் சூரியனுக்கு ஆமாம் ரெட்டளைக்கு ஆமாம் ஆனால் போட்டது விவசாயிக்காருக்குன்னு அந்த பாத்தியா காசை வாங்கிட்டு ஓட்டு போடலையும் திருப்பி போய் காசை கேட்டவன அந்த அம்மா கோபப்பட்டுருச்சு ஏன்னா அது நேர்மையை சந்தைக்கு ஏன்னா இவன் நேர்மையற்றவன் அது நேர்மையை நீ எப்படி சந்தேகிக்கலாம் யாரிட்ட கேட்டுக்கா நான் அப்பர் மட்டை போடுறேன் நான் போட்டு கொடுத்த அரசுக்கு போட்டேன் நீ எப்படி எப்படி இவங்களுக்கு ஓட்டு போட்டு நீ ஜெயிக்க வச்சு என்ன பண்ணிட போறாக்கிய இந்த கேடு கட்ட கூட்டத்துக்கு திருப்பி திருப்பி அதிக அதிகாரம் என்பது என்னன்னு தெரிய வேணாமா எவ்வளவு வலிமையானது எவ்வளவு வலிமையானது அதிகாரம் அதிகாரம் மிக வலிமையானது அம்பேத்கர் சொல்றாரு நாம என்ன சொல்கிறோம் அந்த அதிகாரம் என் மக்களுக்கானதுங்கிறோம் மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படணும் முதலாளிகளுக்கான அதிகாரம் உருவாக்கப்படக்கூடாது இது பேராபத்தாயிரும் அறிவார்ந்த மக்கள் என் அன்பிற்குரிய தம்பி தங்குகள் இது புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அது வேலை வாய்ப்பை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிற பொருளாதார கொள்கைகள் தான் வாய்ப்பு இருக்கு தொழில் கொள்கைகள் தான் வாய்ப்பு நிலமும் பலமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பை உருவாக்கும் போது தான் எல்லாருக்கும் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை பெருக்க முடியும் பாலின் சந்தை மதிப்பு மட்டும் மூணு லட்சம் கோடி இருக்கு பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவிலிருந்து வருது எத்தனை கோடி பேர் இருக்கும் குறைஞ்சது எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேரில் ஏழரை கோடி பேர் பால் சாப்பிட்றோம் தயிர் சாப்பிட்றோம் மோர் சாப்பிட்றோம் நெய் சாப்பிட்றோம் வெண்ணெய் சாப்பிட்றோம் ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து வருது ஏன் நாம தயாரிக்க கூடாது நாம ஏன் மாடு வளர்க்கக்கூடாது மாடு என்பது கேடா உங்களுக்கு அவமானமா ஆடு மாடெல்லாம் நம் செல்வங்கள் இல்லையா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவை தமிழ் மறை கற்பிக்குது மாடு மாடல்ல செல்வம் மாடு என்னையிலிருந்து மாடு மேய்ச்சோம் ஆதியில் காடுகள் இருந்து இறங்கி வந்தோம் அப்போ வேட்டையாடி விலங்குகளை உண்டு கொண்டிருந்தோம் கிழங்குகளை பறிச்சாட்டோம் அப்படியே வரும்போது ஒரு ஆரை பார்க்குறான் நதியை பார்க்கறான் அப்போ நீரை பார்த்தோன்னா குளிக்கிறான் அங்கே தான் நாகரிகம் அடைகிறான் அதான் நதிப்புற நாகரீகங்கிறான் அந்த இடத்துல ஏன் நிலைத்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறான் குகையில் தேடுறான் தங்குறான் வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் வளர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறான் அப்போ ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்குறான் அப்போ ஏன் இந்த நமக்கான உணவுப் பொருளை உழைய வச்சு நம்மளே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்போ உளவுக்கு மாடு தேவைப்படுது அப்போ மாடு அவன் வயக்கிறான் அப்போ என்ன பண்ணுறான் திமிலோட ஏறி ஏறி தாவி தாவி அணைச்சி அணைச்சி நட்பு கொண்டாடுறான் அன்னையிலிருந்து வருது ஏறு தழுவுதல்ங்கிற பழக்கம் அதுதான் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பிற்காலத்தில் மன்னர்கள் வந்தபோது கொம்பல ஜல்லி காச கட்டின ஜல்லிக்கட்டுன்னு வந்திருக்கு ஆனா நியாயமா ஏறு தள்ளுப்து கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புள்ளாலே ஆய மகள் என்று சங்க இலக்கியத்தில் பாடல் இருக்கு பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி காலை மாட்டை அடக்க அஞ்சுவனை அடுத்த பிறவியிலும் ஆய மகள் பெண் வந்து திருமணம் செய்து கொள்ள தமிழ் பெண் விரும்ப மாட்டாள் அன்னைக்கு இருந்து வேளாண்மை செய்து இதுல என்ன உனக்கு அவமானம் இருக்கு எல்லா மனிதனும் மனிதன் செய்கிற தொழிலை செய்கிறான் ஆனால் விவசாயி மட்டும்தான் உலகத்துக்கு சோறு விடுகிற தெய்வத்தின் தொழில செய்கிறான் கோயிலில் மணி அடிக்கிற பூசாரிக்கும் அவன் தான் ஜோர் கோயிலில் ஊத்துற பொங்கலுக்கும் சாமிக்கு படைக்கிற பொங்கலுக்கும் அவன் தான் போடுறான் எல்லாத்துக்கும் அவன் தான் ஜோர் ஐஏஎஸ் ஆறு ஐபிஎஸ் ஆறு ஆளுநர் ஆறு கவர்னர் எவராவரு நாட்டின் குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆறு மோடி கையெழுத்து போட்டால் அரிசியும் பருப்பு வராது ராஜா ஒரு ஏழை அப்பனு ஆத்தாலும் உழைச்சி அனுப்பணும் நீ படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆகி ஐஏஎஸ் ஆகிட்டீங்கன்னா கடையில் காசு கொடுத்தா கத்திரிக்காய் வெண்டைக்கி ராஜா அஞ்சு லட்சம் சம்பளம் இருக்கும் காசு இருக்கும் கடைக்கு கத்திரிக்காய் தருவான் எங்கள் ஆத்தாள் உனக்கு அனுப்பணும் அவன் தான் யார் விவசாயி நீ அவனை மனசில் வச்சுக்கணும் நீ எழுதி வச்சுக்க வல்லபாய் பட்டேலுக்கு மூவாயிரம் கோடியில் செலவச்ச போதில் ஒரு நாள் உங்கள் மகன் அதே மாதிரி உயரத்தின் உலகத்தின் உயரத்திற்கு ஒரு விவசாயிக்கு இதே தமிழர் நாட்டில் நான் செல வைக்கல பாரு வணங்க வேண்டியவன் போற்றப்பட வேண்டியவன் உலகத்திலே உழவன் குடி தாண்டா இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டுன்னு தமிழ் மறை போதிக்குது உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவருங்கிறார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணே உண்டு கொளுத்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்கிறான் நமது பாட்டன் பாரதி உழவு இல்லைன்னா ஒன்றும் இந்த விவசாயத்தை அரசு பணியாக மாற்றணும்னு என்ன நக்கல் அடிக்கிறவனெல்லாம் பட்டியல் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாள் ஒரு இருட்டு அரைக்கில் பூட்டி வச்சு ஒரு வாரம் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் பூட்டி விட்டுருவேன் நீ தானே நக்கல் அடித்தவன் நீ தானடே நீ தானே கேவலம் பேசினவன் பத்து நாள் சாப்பிடாம பண்ணி விடாடான் அப்புறம் எங்கே விவசாயம் இருக்கானா தேடி தேடி கும்பிட்டு தெரியுமா அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பார்த்து ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அவமானங்கிறவரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கசாப் கடையில் போய் கிலோவுக்கு தூக்கி செட்டி வச்சுக்கிட்டு நிற்கிறது வெக்கமா இல்லடா உங்களுக்கு வெக்கமா இல்லை ஒரு நெய் ரோஸ்ட்டு போடுங்கங்கிறது அது எங்கேருந்து வருது ராஜா குழாயிலிருந்து இருந்து வருதா நெய் பால் கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொஞ்சம் டிக்காசம் நல்லா போட்டு ஒரு காஃபி கொடுங்க அதெல்லாம் நான் எப்பவும் இரவு படுக்கும்போதெல்லாம் ஒரு கவலை பால் குடிச்சிட்டு தான் படுப்பேன் பால் எங்கேருந்து வருது மாடு நான் வளர்க்க மாட்டேன் ஆடு வளர்க்க மாட்டேன் ஆனால் ஆட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுவேன் நல்லி எலும்பை நல்லா கட்டிச்சு திம்பேன் அந்த நேரம் அப்படி கையை முறுக்கிட்டு ஃபுட்டாக ஒரு அரை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நீ நக்கல் நக்கல் நீங்களுக்கு நக்கல் நமக்கு ஒரு நோய் இருக்கு நல்லா கறி சாப்பிடணும் ஆடு வளர்த்துறக்கூடாது நல்ல நெய் தயிர் விட்டு சாப்பிடணும் மாடு வளர்த்துறக்கூடாது நல்ல பொன்னி அரிசி சாப்பிடணும் மாப்பிள்ளை சம்பா சீரக சம்பாவில் பிரியாணி விட்டு சாப்பிடணும் விவசாயம் செஞ்சிடக்கூடாது அழகான மருமகளை வீட்டு கட்டிட்டு வந்துடணும் பொம்பளை பிள்ளை பித்திரப்படாது இவங்களுக்கு இருக்கிற நோய் மாதிரி ஒரு மனநோய் கொண்ட கூட்டம் மாறி போச்சு எல்லாத்தையும் தேடுறது எல்லாத்தையும் தேடுறது அங்கே கோனார் மசூக்கு போனால் நல்லா எலும்பு ரோஸ்ட் கொடுப்பான் அங்கே அம்சவள்ளியில் காலையில் வெங்காய குழம்பும் ஆப்பமும் நல்லா இருக்குது எல்லாம் வக்கனையாக தேடி தேடி சாப்பிட தெரியுது அந்த கடைக்கு போனால் வே சேலை இருக்கும் அந்த கடைக்கு போனால் பேண்ட் சட்டை நல்லா கிடைக்கும் எல்லாத்துக்கும் தேட தெரியுது ஆனால் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற தலைவனை மட்டும் தேட தெரியுது இல்லை கருமம் ஐம்பது வருஷமாக அதையே கட்டிக்கிட்டு அழுகிறது என்னையை கேட்குறான் விவசாயத்தை அரசு தொழிலாக மாத்தமே ஆடு மாடலாம் பழமை அங்கே இழுத்துக்கிட்டு போறாருன்றாரு பின்னாடி கொண்டு வருகின்றன பைபிள் பகவத் கீதை குரான் கூட பல ஆயிரம்டா பழசு விட்டுருவியா அதை மட்டும் ஏன் ஏன் திரும்ப திரும்ப அதையே இருக்காங்கடா அதே பேசணும் மறந்துடுவான் மறந்துடுவான் சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கணும் மறந்து விடுதல் மக்களின் இயல்பு நினைவு விடுத்துக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை சொல்லிக்கிட்டே இருக்கணும்

என் பங்காளி வடிவேலம் அண்ணன் வெவ்வரும் நடிச்சிருப்பாங்க சிங்கமுத்தம் திருட போயிடுவாங்க இவன் உண்மையிலே திருட போனவன் ஏ நீ அந்த பக்கம் போய் திருடுன்னு அந்த பக்கம் போய் திருடுன்னு மாட்டிக்கிட்டம்னா எப்போ தனியாக விட்டு போறியிலப்போ திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு திமுக அதிமுக ஒருத்தன் ஒருத்தன் காட்டி கொடுக்க மாட்டான் ஆனால் நாங்கள் வந்தால் ரெண்டு பேரும் சிக்கிப்பான் அதுக்காக எங்களை வரவிடாமல் எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவு தடுப்பான் நாங்களும் விடுறதா இல்லை விடுறதா இல்லை மக்கள் தன்னெழுச்சியாக எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சவொன்னே திட்டாமி இன்னும் திட்டுன்னு இல்லாமல் திட்டான் தாங்க முடியல நான் தான் சொல்லிட்டேனே வெல்வது வெல்வதென்பது கடினம் நான் வரலாற்றின் மகன் என்னையை வீழ்த்துவது என்பது கடினம் நான் இந்த வேலையை செய்ய வரல ராஜா நான் பரம்புக்குள்ளேருந்து எங்கள் அப்பா வண்டி ஏற்றும்போது நூறுரூவா மிளகாய் மூட்டை விற்று காசு கொடுத்து பஞ்சம்பளைக்கு தான் அனுப்புறேன் நான் படம் எடுத்து எங்கள் குடும்ப தீக்க போனவன் நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் படையை கட்டி நடத்திக்கிட்டு இருக்கேன் என் வருமானமா என் இனமான கமலஹாச ரஜினிகாந்த் எல்லாம் பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கும்போது நான் இனத்தை தேடி பத்தாண்டுகளாக ஓடி வந்தவன் நான் வெல்வந்தும்போது என் வெற்றி இல்லை என் இனத்தின் வெற்றி நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் இல்லை நாங்கள் பிறந்த இனத்தின் அடையாளம் நாங்கள் தமிழர்களுக்கு மட்டும் அரசியல் செய்யல உடல் என் அன்பு மக்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் அன்பு செய்யலை இந்திய நாட்டிற்கு மட்டும் எங்கள் அரசியல் எடுத்து வைக்கல உலக பொதுமைக்கான மாபெரும் மாற்று அரசியல் வைக்கிறான் நாங்கள் சொல்கிற நீர் பொருளாதார கொள்கை என்பதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியாது ஐரோப்பிய நாடுகள் வந்துருச்சுங்கிறான் ஜான் ஆண்டனி ஆலன் இங்கிலாந்து பொருளாதாரம் மேதை சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் எந்த திட்டமும் இல்லை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் சிற்றூர்களின் மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி கிராமப்புற வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம்ங்கிறோம் தரமான கல்வி தரமான மருத்துவம் வேலை வாய்ப்பை மக்களின் வாழ்விடங்களை நோக்கி நகர்த்துவம் சொல்ற ஒரே அரசியல் கட்சி இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சி தான் எங்களை தான் மற்றவர்கள் இன்னைக்கு கர்நாடகாவில் என்ன ஆகுது காவல்துறைக்கு சுழற்சி முறையில் பணியின் முதன் முதலாக இந்தியாவில் சொன்னது நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு கர்நாடகா செயல்படுத்த வேங்குது காவல்துறை நெஞ்சில் கேமராவை பெண்ணான் சிரித்தான் மூணு மாநிலத்திலையும் வச்சுட்டான் இப்போ தமிழ்நாடு வைக்க முயற்சி எடுக்குது ஐநூறு கோடி தான் மொத்தமாக நாடெங்கிலும் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிக்கிறதுக்கு வைக்கலை நான் வந்தால் வைப்பேன் இப்போப்போ வைக்கிறதுக்கு முயற்சி நடக்குது நாங்கள் வந்தால் ஒரே நாள் வச்சுருவோம் நீ தெருவில் ஓடும்போது பரிசாக இருக்கிறது தாலி வைக்கிறது பொம்பளை பிள்ளையை களி பண்ணுறது என் கண்ணிலிருந்து எவனும் தப்பிக்க முடியாது நீ வீட்டை விட்டு வெளியில் வந்தால் உன் பின்னாடி ரெண்டு கண் வந்துக்கிட்டே இருக்கு ராஜா நீ தப்பிக்கவே முடியாது குற்றமே செய்ய முடியாது நீ அந்த எண்ணமே உனக்கு வராது உன்னை டைட்டாக எங்கேஜ் பண்ணிடுவேன் ஒரு வேலை இல்லையா விளையாட அனுப்பிடுவேன் ஒரு வேலை இல்லையா உள்ள தள்ளிடுவேன் ஒரு இல்லை வேலை செய்யாம உழைக்காம சோறு போட மாட்டேன் உழைக்காம உட்காந்து சோம்பு இருந்தெல்லாம் சாப்பிட முடியாது ராஜா வளர்கிற ஒரு நாட்டில் எல்லாரும் வேலை செய்யணும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் ஏதாவது வேலை செய்யணும் வயதானவர்களா ஒரு வேலையும் செய்ய முடியாதா அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்களா பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருங்க உங்களுக்கு மாதம் சம்பளம் எல்லாருக்கும் வேலை என் தம்பி சொன்னால் பாருங்க சுற்றுலாத்துறையில் மட்டும் பல ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிக்க முடியும் பல லட்சம் கோடிகளையும் நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த உணவுப் பொருள் உற்பத்தியில் நம்ம இறங்கிட்டோம்னா உலகத்துக்கு சோறிட்டு உலகத்தின் தலை சிறந்த நாடகமாக வந்துட முடியும் எங்கே இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா எங்கே அதுக்கான காரணம் எங்கே இருக்குது கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு நான் பிள்ளையை பெற்றுட்டேன் என் பிள்ளையை நல்லா பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கணும் அவன் எவ்வளோ ஏற்பான்னு பிறந்தரியுது பணம் தேவைப்படுது அங்கே ஊழல் லஞ்சம் பிறந்துடுது மருத்துவமனை மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு பிள்ளை கற்பமாக இருக்கா சேர்த்தா அவன் அறுவை சீச்சிம்பான் லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் சேமிக்க வேண்டியிருக்கு அம்மா அப்பாவுக்கு முடியல தனியார் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியிருக்கு சரி சர்த்தா நாலு லட்சம் ஆகுமோ அஞ்சு லட்சமாக அங்கே காசு சேர்க்க வேண்டியிருக்கு பணம் பதுங்குது தேவைப்படுது கையூட்டு ஊழல் உருவாயிருது இது எங்கே இருக்குது கோயில் கருவறையிலேருந்து தாயின் கருவறை இருக்குது என் அன்பு சொந்தங்களே கோயில் கருவறை வரிசை நின்று கும்பிட்றதுக்கு நேரம் ஆகுது அப்போ என்ன செய்யணும் எவனுக்கும் கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைக்கணும் அந்த எண்ணத்தில் பிறக்குது ஊழல் லஞ்சமும் எப்படி அவன் எவ்வளோ நேரம் வருசை நின்றாலும் சீக்கிரம் வந்து ஐநூறுரூவா கொடுத்தா சட்னு சாமி மட்டு போகலான்னு ஒன்று ஐநூறுரூவா அவன் கொடுக்க தயாராகிறான் அங்கே பிறக்குது லஞ்சம் அந்த இடத்துல கோயில் கருவறை தாயின் கருவறை என் மனைவி கற்பமாக இருக்கா ஆஸ்பத்திரி கொண்டு போகிறேன் கொண்டு போகணும்னு டாக்டர் வர்றாரு உள்ள சேர்த்து டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் மனைவியை காப்பாற்றிருங்கன்றேன் அந்த வார்த்தை லஞ்சமாயிருது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா ஓகே சத்து விடு பில்லை போடு ஏன்னா காசு வச்சிருக்கான் நான் ஏழை பார்த்து பண்ணி விடுங்க ஐயான்னு சொல்லி எவ்வளவு செலவானாலுங்கிற வார்த்தை தாயின் கருவறையில் பிறக்குது லஞ்சம் குழந்தை பிறப்பில் இருந்து கோயில் கருவறை வர ஊழல் லஞ்சம் இருக்குது இதை தகர்க்கணும் அப்போ என்ன செய்யணும் கல்வி உலக தரத்திற்கு சரியாக சமமாக இலவசமாக என் தேசத்தின் குடிகளுக்கு இலவசம் அதான் அந்த சாதி நொந்த சாதி இந்த மதம் அந்த மதம் போன மதம் எவனும் இல்லை எல்லோருக்கும் நாட்டின் குடிகளுக்கு கல்வி இலவசம்டா படுறா தனியார் முதலாளிகளோடு சண்டை ஓன் கல்வி பள்ளிக்கூடங்களில் கல்லூரியில் படிச்சு வர மாணவன் அறிவில் சிறந்தவனாக இருக்கானா ஏன் பள்ளி கல்லூரியில் படிச்சு வரவேன் அறிவில் சிறந்தவனாக இருக்கானா தனியார் முதலாளியிடம் அரசு தோற்று போனால் அரசு கையாலாகலை பதவி விலகணும் ஆனால் விலகுமா இந்த அரசு ஏன் ஏன் தரமற்ற கல்வி வச்சிருக்கு ஏன் தரமற்ற போக்குவரத்து தரமற்ற மருத்துவமனை வச்சிருக்கு ஏன் தண்ணீரை விநியோகம் செய்ய மாட்டேங்குது முதலாளி பாதிக்கப்படுவான் இப்ப அரசு மருத்துவமனை மதுரையில் அரசு மருத்துவமனை ராஜாஜி மருத்துவமனை சிறப்பாக இருந்துச்சுன்னா மருத்துவர்கள் சரியா இருக்காங்க மருத்துவமனை சரியா இருக்கு அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் சரியா வந்துருச்சுன்னா தனியார் மருத்துவமனையில் மூடிடுவான் மூடிடுவான்ல ஆனால் அந்த இடத்துக்கு போகிறது கல்வி அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் மிகத்தரமான அறிவாளிகளாக திறனாளர்களாக என்ன தனியார் மருத்து கல்லூரிக்கு போகமாட்டான் பெற்றோர்கள் அரசு கல்லூரி பள்ளி சேர்ந்து ஓடி முடிஞ்சு போச்சு அப்போ இலவசமாக இது வந்துட்ட பிறகு பிள்ளைகள் படிக்க மருத்துவ செலவு இல்லைன்னு பணத்தின் தேவை குறைஞ்சிருது நீ ஐயாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தாலும் மாதவனுக்கு செலவுன்னு தேவைப்படாது பிறகு வரதட்சணை இந்த வரதட்சணையை ஒழிக்கணும் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டுது பெண்ணோட வாழை பொரியா பொண்ணோட வாழை கேட்கணும் வரதட்சணை வாங்கினான்னு தெரிஞ்சால் அவனுக்கு குடியுரிமையை ரத்து பண்ணின்னு அவன் என்ன பண்ணும் கடும் சட்டம் ஆறு மாதம் உள்ளதுக்கு வைக்கிறதோட வெளியில் வந்ததுலேருந்து குடும்ப அட்டை இல்லை ஓட்டுநூறு உரிமம் இல்லை ஓட்டு உரிமை இல்லை எதுவும் கிடையாது நீ அனாதண்ணா இப்போ தெருவில் திரி உன் குடும்பத்தில் எல்லாருக்கும் பேரிடு இவன் எவனுக்கும் அரசு பண்ணி கிடையாது நான் எப்படி வாழ்றது மாமியார் வீட்டில் வாங்கலடா அந்த காசு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவரை வாழ்ந்து செத்து போடா போடா முடிஞ்சு போச்சு ஒரு ரூபாய வாங்க மாட்டான் நீ எழுதி வச்சுக்க ஒரு ரூபாய வரதட்சணை வாங்க மாட்டான் என்னை உட்கார வச்சுரு யாராவது வரதட்சணைன்னு வாங்கிட்டான்னு சொல்ல சொல்வாப்பு அவனுக்கு தெரியும் நான் அடித்து பிச்சு புராணி வாங்க மாட்டான் ராபடின்னு ஒரு பையன் முட்டிக்கு மேலே வெட்டி கட்ட முடியாது ராஜா பச்சை மாட்டை எடுத்து வெளுத்து பின்னி எடுத்துருவேன் ராஜா நீ வேற எங்கேயாவது வச்சுக்கின்றுவேன் எல்லாரும் மனைவி மாறையும் கூப்பிடுவேன் ஒரே ஒரு கான்ஃபரன்ஸு இதே மாதிரி பூவோடும் போட்டோன்னு சிரிச்சுக்கிட்டு கடைசி வர சந்தோஷமாக இருக்கும்னா புருஷனாக ஒழுங்காக இருக்க சொல்லு அதுக்கப்புறம் என்னையை குறை சொல்லக்கூடாது தங்கச்சி பார்த்துக்காக்கா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அவன் சரியாயிருவான் தானாக சரியாயிருவேன் இதெல்லாம் சரி செய்யலைனா இந்த சமூகத்தை கட்டமைக்க முடியாது இதுக்குத்தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைன்னு பேர் தாயின் பேரன்பு தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை உங்களுக்கு புரியாது கொடுங்கோன்மை வேற சர்வாதிகாரம் வேறு ஒரு நேர்மையாளன் எப்போதும் சர்வாதியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா இறை என்பு நீ வைய தலைமை கொள்ளுங்கிற புத்தகத்தில் பாரு ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் நீ இதை கடக்கணும் இல்லைன்னா உரிமத்தை ரத்து செய்வேன்னா ரத்து செய்வன் சொன்னால் தான் சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்காது சட்டம் ஒழுங்காக இருக்கணும்னா இது நடக்கணும் அப்போ தான் சரியா வரும் ராஜா ஆறு வயசு பிள்ளையை கற்பழித்து கொண்டான் ராஜா அம்மா அப்பாவுக்கு கட்டி ஆறுதல் சொல்லிட்டு அடக்கம் பண்ணாத வையின்ட்டு அரை மணி நேரத்தில் அவனை சுட்டு அவனை புதைச்சிட்டு மறுபடியும் அடக்கம் பண்ணோம்னா செட்டில் ரெண்டே சம்பவம் ரெண்டே சம்பவம் குய்ய உயம்பா மனித உரிமையும்பா அதும்பா இதும்பா குழந்தைய பெற்றவன் கேட்டுவா ரெண்டு மக்களுக்கு தெரிய கப்பு சுப்புனு அடங்கிடுவான் ராஜா குற்றங்கள் ஒழிக்க முடியாது உனக்கு தெரியுமா சோமாலியில் என்ன நடந்தது இப்போ அண்மையில் ஒரு வழக்கு இருந்தது ரெண்டு பேர் பொம்பளை பிள்ளையை கற்பழிச்சுட்டான் இந்த நீதிபதி என்ன பண்ணார் தெரியுமில்ல வலைவொலியில் இருக்க காட்சி பாருங்க அவரே தீர்ப்பு சொல்லி இவர்கள் போய் நானே அறுத்து எரிவேன்ட்டு அவரே பிடிச்சு அறுத்து எரிஞ்சிட்டு அந்த காட்சி அந்த நாட்டுக்குள்ள மட்டும் இல்லை உலகம் புற இருக்கு பலவே பயந்துகிட்டு இருக்கான் இது மாதிரி அவனை அறுத்துவான்டு அச்சம் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது ராஜா பயப்பட மாட்டான் ஐயா அப்துல்கலாம் என்ன சொல்றாரு இந்த நாட்டு மக்கள் உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்ட அப்படியே கடைபிடிக்கிறான் சிங்கப்பூருக்கு போனால் அப்படியே கடைப்பிடிக்கிறான் ஜெர்மன் போனால் அப்படியே ஃப்ரான்ஸுக்கு போனால் அப்படியே லண்டன் போனால் அப்படியே அமெரிக்கா போனால் அப்படியே எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைப்பிடிக்கிற என் தேசத்தின் மக்கள் சொந்த நாட்டில் இது எது ஒன்றையும் கடைப்பிடிக்கிறது இல்லை சாலையில் பீர்ப்பொத்தல் உடைக்கிறது சாலையில் சிகரெட் தூக்கி அப்படி சுண்டி விடுறது காரை எந்த கண்ணா போனாலும் ஓட்டுறது இப்படி வகை குறுக்கு போனாலும் பைக்கு நிறுத்துறது ஒரு விதியும் கடைப்பிடிக்க காரணம் அளவு கடந்த சுதந்திரம் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் உருப்படாது அது உருப்படாது இப்போ தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைக்கு உதாரணம் செய்கிறப்பார் இப்போ பனைமரம் இந்த பனைமரத்தை பார்க்குறேன் பனைமரம் மட்டை கிட்டெல்லாம் முடித்து கருக்கு இருக்கெல்லாம் முடிஞ்சு பதறாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் ஒரு கத்தியை கொண்டு வந்து அந்த மட்டையை கழித்து விடணும் கழித்து 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 விடணும் கழித்து விட கீறும்போது பனைக்கு வலிக்கும் வலிக்கும் தான் ஆனால் கீறி விட்டால் தான் பனை பனையாகவே ஆகும் அப்போ இந்த அந்த பனைக்கு வலிக்கிறதை பொருள்படுத்தாத மட்டையை கழித்து விடுகிற முறை தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் இப்போ ஏன் நான் ஒரு டாக்டர் எனக்கு முன்னாடி ஒரு குழந்தை சாக கிடக்கு என் கையில் ஊசி மருந்து இருக்குது ஊசியை போட்டால் குழந்தை பிழைக்கும் நான் போடும்போது குழந்தைக்கு வலிக்கும் இப்போ வலியை பொருள்படுத்துவதா இல்லை வலியை பொருள்படுத்தாமல் ஊசியை போட்டு குழந்தையை காப்பாற்றுவதா இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற முறை இப்போ வலியை பொருள்படுத்தாமல் ஊசியை போட்டு குழந்தையை காப்பாற்றுகிற முறைதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை பாடம் மனசுக்குள்ள இந்த பாடத்தை பத்து முறை இந்த ஏட்ல எழுதிவா என்று வீட்டு பாடம் கொடுப்பது அது குழந்தையின் நலனுக்கா ஆசிரியர் நலனுக்கா என்று அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும் குழந்தையின் பார்வையில் ஆசிரியன் சர்வாதிகாரி ஆனால் ஆசிரியன் பார்வையில் இது முழுக்க முக்கு குழந்தையின் நலன் இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிய ஆட்சி முறை ஆனால் நாம சொல்கிற அன்பான சர்வாதிகர் ஆட்சி முறை தாயின் பேரன்பு லீக்வானி என்ற ஒரு சிற்பி சிங்கப்பூர் என்ற நாட்டை எப்படி செதுக்கினாரோ அது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தான் இந்த நாடு அரையங்கிலம் எனும் உயர்ந்திருக்கிறது முன்னேறி இருக்கிறது என்றால் அவர் கனியாண்ட தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை ஆனால் இன்றைக்கு இந்த தேசத்தில் நடப்பது சர்வாதிகார ஆட்சி அல்ல கொடுங்கோன்மை ஆட்சி முறை கொடுங்கோன்மைக்கும் சர்வாதிகாரத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நன்மைக்குரிய பெற்றோர்கள் என் அருமை தம்பி தங்கிகள் இப்போ இதை அப்படிப்பட்ட ஆட்சி முறையின் மூலமாக என் தேசத்தை உலகத்தின் தலை சிறந்த நாடாக செதுக்குவோம் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்லணும் பத்தே ஆண்டு பசுமை திட்டம் எங்கு பார்த்தாலும் மரங்கள் மரத்தை நட்டு வளர்ப்பதற்கு பல ஆயிரம் இவர்கள் எப்படி சாலை பணியாளர்கள் எடுத்தார்களோ அப்படி மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதற்கென்று பல ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் எடுத்து வளர்ப்போம் அதில் மாணவர்களை ஈடுபடுத்துவோம் மாணவர்கள் விடுமுறை நாட்களில் அல்லது இந்த இந்த மாதிரி காலங்களில் மரக்கண்டுகளை நட்டு நூறு மரம் வேற நூறு மரங்களை நட்டு வளர்த்து காப்பாற்றினால் மதிப்பெண்களில் அவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்களாக பத்து மதிப்பெண்கள் இடப்படும் என்ற சட்ட வரைவு கொண்டு வரப்படும் அவர்கள் உறுப்பு தானத்தையோ ரத்த தானத்தையோ கண்தானத்தை செய்திருந்தால் சிறந்த தமிழ் தேசிய குடிமக்களாக அறிவித்து அவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை அவர்களுக்கு பல விருதுகளை கொடுத்து பாராட்டி ஊக்கப்படுத்துகிற செயலையும் இந்த நாம் தமிழர் அரசு செய்யும் செய்யும் என்ன செய்கிறோம் நாங்கள் வருவோம் போவோம்லாம் இல்லை அடுத்த தேர்தலில் ஆட்சி அமைக்கிறான் ஏறி உட்காரான் எல்லாத்தையும் சரி செய்கிறான் இப்படியே பேசிக்கிட்டே இருக்க முடியாது நீர்வளம் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிற ஒரே இந்திய அரசியல் கட்சி நாம்தல் கட்சி இந்திய நிலத்திலே எவனும் இல்லை தமிழ்நாட்டிலே எவனுக்கு இல்லை அது அறிவே கிடையாது ஒன்றுமே தெரியாது நீர் நீர்வளத்தை எப்படி பெருக்கிறது எப்படி நிலத்தறி நீ உயர்த்துறதுக்கு வேறு வேலை திட்டம் என்ன தரமான தூய குடிநீரை மக்களுக்கு கொடுக்குறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் எதுவுமே இவர்களுக்கு தெரியாது இனி வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு உலகத்தின் தலைசிறந்த நாடாக கல்வி மருத்துவத்தில் உலகத்தரத்திற்கு இந்த நாட்டை உயர்த்துவதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பை தர வேண்டும் என் அன்பு சொந்தங்களே இந்த அருமை பெற்றோர்களே என்னிலும் இளையின் தம்பி தங்கைகளே உங்களையெல்லாம் நம்பித்தான் இந்த அளப்பரிய வரலாற்று பெரும்பணியை நாங்கள் செய்து வருகிறோம் எவ்வளவு கடுமையான நிதி சுமை பொருளாதார நெருக்கடி ஊடகம் மறைப்பு இதுக்கிடையில் இந்த போராட்டத்தை நாங்கள் இது ஒரு போராட்டம் போலதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதிலே உங்களுக்கு தெரியும் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உலகில் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை இனிமே சார்ந்து சார்ந்துதான் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது அதனால்தான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று தமிழ் மரது இந்த பெருமகனார் நமக்கு போதித்திருக்கிறார் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் உழுவார் உலகிற்கானி எழுவாரை எல்லாம் பொறுத்து என்று தமிழ்மறை கற்பிக்கிறது எனவே என் அன்பு சொந்தங்கள் அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் தம்பி தங்கைகள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த தேர்தலில் திருப்புறம் கொன்றம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ரேவதி அவர்களுக்கு வேளாண் குடிமகன் உழவர் குடிமகன் விவசாய சின்னத்திலே இரட்டை கரும்போடு கைகட்டி நிற்கிற அந்த எளிய மகன் எல்லோருக்கும் உழைத்து உழைத்து உணவை கொடுத்து விட்டு ஒருவேளை சோற்றுக்கும் வழியில்லாமல் ஓலை குடிசைகளை ஒடுங்கி கிடக்கிற ஏழை பாட்டாளியாக மாறிப்போன நம் விவசாய மக்களை மற்றவர்களுக்கெல்லாம் விவசாயிகளின் சின்னம் என்பார்கள் உங்கள் பிள்ளைகள் விவசாயிவே சின்னமாக கொண்டு வந்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் உங்கள் பிள்ளை உங்கள் உடன்பிறந்தவள் எளிய மகள் என் தங்கை ரேவதி அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் இது வரலாற்றில் பெரும் புரட்சியாக மாறும் திருப்புரம் குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்று நமது முப்பாட்டன் முருகப்பெருமகனை பாடிய பாடல் இருக்கிறதை நண்பிற்குரியவர்களே திருப்புறம் குன்றத்தில் என் தங்கை ரேவதி சிரித்தால் உலகம் முழுமைக்கும் எதிரொலிக்கும் இந்திய பெருநலத்தில் மாபெரும் அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கும் மற்றவர்கள் வென்றால் அவர்களுக்கு கூடுதல் ஒரு எண்ணிக்கை நாங்கள் வென்றால் புரட்சிகர அரசியலின் தொடக்க எண்ணிக்கை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு மதிப்புமிக்க வாக்கை இரட்டை கரும்போடு கையீட்டி நிற்கும் விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள் தேடுங்கள் எந்த சின்னம் தெரியவில்லையோ அந்த சின்னம்தான் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு